கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பாடுகளின் நாட்கள் அண்மையில் வந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு இந்த உலகின் மீட்புக்காக தன்னை சிலுவையில் முழுமையாக கையளிக்கின்ற அந்த புனிதமான நாட்களை நோக்கி நாம் நகர்ந்து செல்கின்ற பொழுது இன்றைய இறைவாரத்தை நம்மை எதற்கு அழைக்கிறது என சிந்தித்து பார்ப்போம். இன்று தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு. இந்த மாதத்தின் ஐந்தாம் நாள் முதல் எட்டாம் நாள் வரை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஈராக் நாட்டிற்கு பயணம் செய்ததை நீங்கள் ஒருவேளை ஊடகங்களின் வழி அறிந்திருக்கலாம். அந்த நான்கு நாட்களும் அவர் செய்ததை பின்தொடர்ந்தும் இருக்கலாம். உலகத்தின் மிக தொன்மையான நாடுகளின் ஒன்றாகவும் அதே வேளையில் உலக நாகரீகங்களின் தொட்டிலாகவும் கருதப்படுகிறது இந்த நவீன ஈராக். ஆனால் முன்பு காலத்தில் இது மெசொப்பொத்தேமியா என்றும் அசிரியா என்றும் பாபிலோனியா என்றும் கல்தேய நாடு என்றும் பலவாறாக நாகரீகங்கள் உருவான ஒரு அருமையான இடமாகவே இருந்திருக்கிறது. விவிலியத்தில் அதிகமாக குறிப்பிடப்படுகின்ற இடமாகவே இன்றைய ஈராக் அன்று இருந்திருக்கிறது. சொல்லப்போனால் தொடக்க நூலில் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாழையும் வைக்கின்ற இடமாக இருப்பது இந்த ஈராக் என்று கருதப்படுகிறது. யூப்ரடிஸ், டைகிரிஸ் என்ற இரு பெரும் நதிகளுக்கு இடையே உள்ள ஏதேன் தோட்டம் என்பதுதான் அன்றைய விவிலிய அறிஞர்களுடைய அல்லது எழுத்தாளருடைய கற்பனையாக இருந்திருக்க முடியும். திருத்தந்தை இங்கு சென்றது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தியாக கருதப்படுகிறது. காரணம், 2000வது ஆண்டிற்கு முன்பாக நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் அந்த யூபிலி ஆண்டை ஒட்டி அங்கு செல்ல விரும்பினார்கள். ஆனால் சில காரணங்களுக்காக அந்த விஜயம் தடைப்பட்டது. ஆனால் நம்முடைய திருத்தந்தை கடந்த ஆண்டு செல்வதற்கு முயற்சித்தார்கள். பெருந்தொற்று காரணமாக இப்பொழுது இது கைகூடி இருக்கிறார். இது செய்தி. இந்த நான்கு நாட்களும் அவர் செல்வதற்கு காரணமாயிருந்த ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. ஏனென்றால் தொடக்க காலத்தில் கிறித்தவத்தையே தழுவி இருந்த அன்றைய நாளின் ஈராக் பகுதிகள் பிற்காலத்தில் 7வது நூற்றாண்டிலிருந்து இஸ்லாமியருடைய படையெடுப்பினால் முழுமையாக இஸ்லாமை தழுவத் தொடங்கியது. ஆயினும் அங்கு குறிப்பிடும்படியான கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இணக்கமான சூழல் அங்கு நிலவி கொண்டிருந்தது. ஆனால் 1950களிலிருந்து இது சற்று மாறத் தொடங்கியதை நாம் காண்கிறோம். இந்த 1950களில் ஈராக்கில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ 12 விழுக்காடிலிருந்து 14 விழுக்காடு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது 1987வது ஆண்டிலே 8 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. 2003வது ஆண்டிற்குள் சதாம் உசேன் ஆட்சி பொறுப்பேற்று கொலை செய்யப்படுவதற்கு அல்லது தூக்கிலிடப்படுவதற்கு முன்பாக இது வெகுவாக குறைந்து விட்டதை வரலாற்றியலாளர்கள் கவனிக்கிறார்கள். சொல்லப்போனால் அவருடைய காலத்தில் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பலர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். பலர் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 14 லட்சமாக 2003வது ஆண்டில் இருந்தது. இன்றைய நாளில் ஒரு சில ஆயிரங்களான கிறிஸ்தவர்கள் மட்டுமே அங்கு இருக்கிறார்கள் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. 2016வது ஆண்டிலே இந்த ஈராக்குடைய போர் அதை ஒட்டியதாக மக்களுடைய புலப்பெயர்வு அல்லது அழிப்பு, கொலை செய்யப்படுதல், இதை பற்றி ஆய்வு செய்கின்ற ஐநா என்ன சொல்கிறது என்றால், இங்கு நடந்தது ஒரு இன படுகொலை, இன அழிப்பு, ஜெனோசைடு என்றே குறிப்பிடுகிறது. சொல்லப்போனால் அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொதுநிலையினர், அருள் பணியாளர்கள் ஆயிரம் என அத்தோடு பலர் சிறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கட்டாய மதமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பலர் தங்களுடைய நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்ள ஆயிரம் ஆயிரமாக புலப்பெயர்வு அவர்கள் ஐரோப்பாவும் இன்ன பிற நாடுகளுக்கும் குடிபெயர்ந்துள்ளார்கள். சொல்லப்போனால் அருகில் இருக்கிற அதே நாட்டில் இருக்கிற குர்கிஸ்தான் என்கிற இடத்தில் வந்து அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இந்த ஒரு இடத்தில் தான் நம்முடைய திருத்தந்தை பயணப்பட்டு சென்றதை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவருமே கணிக்கிறார்கள். மிக துணிவாக அமைதியின் செய்தியை அங்கு நம்முடைய திருத்தந்தை எடுத்து சென்றிருக்கிறார். இந்த நான்கு நாட்களும் அந்த ஈராக் நாட்டில் உள்ள பல நகர்களுக்கு அவர் பயணப்பட்டார். நஜீப், நசீரியா அல்லது எர்ஃபில், கரகோஷ், ஆபிரகாம் பிறந்த ஊர், அதைவிட மேலாக அந்த வடக்கு பகுதியில் இருக்கின்ற மொசூல் என்கின்ற நகருக்கெல்லாம் சென்றார். நான் இவற்றையெல்லாம் இன்னும்
அதிகமாக பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இந்த அமைதியின் செய்தி எடுத்து சென்ற நம்முடைய திருத்தந்தை சொல்கிறார், இந்த இன அழிப்பு அல்லது மக்களை கொலை செய்வது இவற்றுக்கெல்லாம் ஒரே பதில்தான் நம்மால் தர முடியும், அது சகோதரத்துவம், நம்பிக்கை, அமைதி, அன்பு என்று குறிப்பிடுகிறார். இந்த மொசூல் என்கின்ற நகரம் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ISIS தீவிரவாதிகளினால் இந்த நகரம் முற்றிலுமாக 2014 அழிக்கப்பட்டது. ஏறத்தாழ 4-5 ஆண்டுகளாக அவருடைய பிடியில் இருந்த இந்த ஒரு நகரமானது அங்கிருந்து ஏறத்தாழ 30 ஆலயங்கள் தகர்த்தழிக்கப்பட்டன, தரைமட்டமாக்கப்பட்டன. அதில் 4 ஆலயங்கள் குறிப்பிடும்படியாக வரலாற்று தொன்மை வாய்ந்தது என கருதப்படுகிறது. அதில் ஒரு ஆலயத்தில் நம்முடைய திருத்தந்தை சென்று அனைத்து சமய மக்களுக்கும் உரையாற்றினார். அப்பொழுது அவர்களிடம் அமைதியாக வாழ்கின்ற வழியை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அங்கு சொல்லுகின்ற 3 வரிகளை நான் உங்களுக்கு சொல்லி அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து செல்வோம். அவர் சொல்கிறார், கடவுள் வாழ்வோரின் கடவுள். அவர் வாழ்வோரின் கடவுள் என்றால் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை கொலை செய்வது பாவம், தவறு. கடவுள் அமைதியின் கடவுள். அமைதியின் கடவுள் என்றால் நாம் போர் தொடுப்பது பாவம், அது தவறு. கடவுள் அன்பின் கடவுள் என்றால் அவர் அன்பின் கடவுள். அப்படியானால் நாம் ஒருவர் ஒருவரை வெறுப்பது பாவம், தவறு. ஆக இந்த நகரம் மட்டுமல்ல, ஈராக் முழுவதுமாக அமைதி திரும்பிட வேண்டும் என்ற நம்பிக்கையை அவர் அங்கு வெளிப்படுத்தினார். அதனை அன்னை மரியாவிடம் ஒப்படைத்தார். அவருடைய பரிந்துரையினால் இந்த ஈராக் நாடும் இங்குள்ள அனைத்து மக்களும் நகரும் மீண்டும் அமைதியான சூழலுக்கு திரும்ப வேண்டும் என்று அன்பு அழைப்பை விடுத்து சென்றார். இறுதியாக அவர் சொல்வார், நான் என்னுடைய இதயத்தில் ஈராக்கை ஏந்தி செல்கிறேன் என்று நிறைவு செய்கிறார். அன்பு சகோதரிகளை, சகோதரர்களை, இந்த ஒரு நாட்டில் என்று மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளில் துன்புறுத்தப்படுகின்ற கிறிஸ்தவர்கள், இல்லை என்றால் நன்மக்கள், இவர்களெல்லாம் சொல்லுகின்ற செய்தி, இவருடைய இந்த இழப்பு இறப்பு வீண் போவதில்லை. இந்த உலகத்தினுடைய உயிர்ப்புக்கு அவருடைய இரத்தம் சிந்துகின்ற நிகழ்வு சாட்சியங்களாக வரலாற்றில் இடம் பிடித்துக் கொண்டே இருக்கின்றன, பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பின்புலத்தோடையே நாம் இன்றைய வாசகங்களை அணுகலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு தந்தார் என்பது கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்த ஒன்றாக இருந்தது. நிக்கதேமுடன் உரையாடுகின்ற ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் வந்தது நோக்கத்தை எடுத்து கூறுகிறார். தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்கு அல்ல, மாறாக இந்த உலகத்திற்கு நிலை வாழ்வு அளிப்பதற்கும் மீட்பை அருளுவதற்குமே இறை தந்தை அவரை அனுப்பியதாக நிக்கதேமுடன் குறிப்பிடுகிறார். இன்று அந்த மீட்பு என்றால் என்ன, அந்த மீட்பு எவ்வாறு நமக்கு அருளப்படுகிறது, அது யாருக்கெல்லாம் தரப்படுகிறது என்பதனை இந்திய வாசகங்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றன. அன்புமிக்கவர்களை, அதில் துல்லியமாக இன்று 12 அத்தியாயம் யோவான் நற்செய்தியிலிருந்து இடம் பிடிக்கிறது. அதில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று உருவகமாக தன்னுடைய வாழ்வை மீட்பை தருவதை நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கிரேக்க இனத்து மக்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள். அங்கு வந்து பிலிப்பிடம் அதை சொல்கிறார்கள், நாங்கள் இயேசுவை காண வேண்டும். அவர் அந்திரேயாவிடம் சொல்ல, அவரும் இருவரும் ஆண்டவரிடம் செல்ல, ஆண்டவரிடம் சொல்ல அவரும் உடனடியாக மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி கோதுமை மணியை பற்றி இந்த உருவகத்தை எடுத்து சொல்கிறார். இதனை எவ்வாறு புரிந்து கொள்வது? கிரேக்க மக்கள் ஞானத்திற்கு பெயர் பெற்றவர்கள். ஏன் ஆண்டவர் இயேசுவை தேடி வர வேண்டும்? அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். அவர் ஆற்றுகின்ற பேருரைகளையும், அவர் சொல்லுகின்ற போதனைகளையும், அவர் செய்கின்ற நற்பணிகளையும் கேள்வியுற்று இவர்தான் இந்த உலகத்தை மீட்க வந்தவர் என்பதை உணர்ந்து அவரை நாடி வருகிறார்கள். அவரோடு உரையாட வருகிறார்கள். அவர் சொல்வதை கேட்டு தங்களுடைய மனதில் மாற்றத்தை பெற்று அவரை அறிந்து செல்வதற்கு வருகிறார்கள் என்றெல்லாம் நம்மால் பொருள் கொள்ள முடியும். இதிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அருளுகின்ற இந்த மீட்பு யாருக்கானது என்பது நமக்கு புலப்பட வேண்டும். அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் ஆழ புரிந்து கொள்ள வேண்டும். அது யாருக்கெல்லாம் அருளப்படுகின்ற மீட்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தியின் 10 அத்தியாயம் 10 இறை சொற்றொடரில் சொல்வார், நான் ஆடுகள் வாழ்வு பெறுவதற்கே, அதை நிறைவாக பெறுவதற்கே இந்த உலகத்திற்கு வந்தேன். என்னுடைய கொட்டிலை சேராத ஆடுகளும் உள்ளன, அவையும் இதில் இணைய வேண்டும். என்னுடைய குரலை கேட்கின்ற ஆடுகள் மட்டுமல்ல, நான் விடுக்கின்ற இந்த அழைப்பை கேட்டு
இந்த என்னுடைய மந்தையைச் சேராத பிற ஆடுகளும் என்னோடு சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், அதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார். எனவே யாருக்கும் தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக அனைத்து மக்களையும் நான் இணைத்துக் கொள்வதற்கும் நிலை வாழ்வு கொடுப்பதற்கும் மீட்பினால் இறை தந்தையோடு ஒப்புரவாக்குவதற்குமே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதுதான் இயேசுடைய திண்ணமான எண்ணமாக அன்புமிக்கவர்களே இருந்தது. அப்படியானால் அவர் அருளுகின்ற மீட்பை எவ்வாறு புரிந்து கொள்வது? மீட்பு என்பது என்ன? ஒருவேளை இது அருவமான ஒரு வார்த்தையாக பலருக்கு படலாம், சிந்தனையாக படலாம். அது என்ன மீட்பு? நம்முடைய சிந்தனையினால் புரிந்து கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கலாம். மீட்பருடும் ஆண்டவரே என்று நாம் அடிக்கடி சொல்லலாம். ஆனால் அந்த மீட்பு என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது சில வேளைகளில் மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அரூபமான ஒரு சிந்தனையாகவே, கருத்தியலாகவே நமக்கு இருக்கிறது, நம்மில் பலருக்கு. ஆனால் இந்த மீட்பு என்பது என்ன? பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்வில் மீட்பு என்பது எதனோடு தொடர்பு படுத்துகிறோம்? கடலில் சிலர் காணாமல் போய்விட்டார்கள், உடனடியாக அரசு அதை மீட்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். மீட்க வேண்டும். தொலைந்து போனவர்கள், காணாமல் போனவர்கள், ஆபத்திலும் விபத்திலும் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது என்று நாம் சொல்கிறோம். இல்லை என்றால் சிறையில் சிலர் அகப்பட்டுக் கொண்டார்கள், வாடுகின்றார்கள், அவர்களுக்கு மீட்பு வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கின்றோம். இவ்வாறு மீட்பு என்பது ஆபத்தில் இருக்கின்ற ஒருவரை நாம் நலமான வாழ்வுக்கு அழைத்து வருவது என்று பொருள்படுகிறது. இல்லை என்றால் வாழ்வை தொலைத்து நிற்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றவர் அந்த வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதை அது உணர்த்துகிறது என்று நாம் சொல்லலாம். இல்லை என்றால் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துவிட்ட ஒருவர் மீண்டும் தன்னுடைய சுயமான சிந்தனையை, சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்லலாம். எனவே இது காப்பாற்றுவது அல்லது பாதுகாப்பது என்பதோடு தொடர்புடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. விவிலியத்தில் மீட்பு என்பது இதனை ஒட்டியதாகவே அமைகிறது. பாவத்தினால் ஆண்டவரிடமிருந்து பிரிந்து போன மக்கள், தீமையின் அடிமையில் மாட்டிக்கொண்டவர்கள், தீ செயல்களில் உழந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரோடு உறவை முறித்துக் கொண்டவர்கள், வெகு தூலத்தில் சென்று விட்டவர்கள் மீண்டும் ஆண்டவரோடு இணைவதுதான் மீட்பு என்று பொருள்படுகிறது. அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் மீண்டும் அவரோடு இணைத்துக் கொள்கின்ற அந்த நிலை, அந்த பேரு மீட்பு என்று கருதப்படுகிறது. ஆண்டவர் என் நிலையில் ஒருவரை படைத்தாரோ அந்த தூய்மையான நிலையை மீண்டும் ஒருவர் பெற்றுக் கொள்வதுதான் மீட்பு. பாவத்திலிருந்தும், அழிவின் ஆற்றலில் இருந்தும், அல்லது அழகையின் சக்தியில் இருந்தும் ஒருவர் மீண்டெழுந்து ஆண்டவருடைய ஆற்றலினால் இறைவனோடு ஒப்புரவாவதும் பிற மனிதரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த சுதந்திரமான ஒரு சூழலை, அல்ல தூய்மையான ஒரு வாழ்வு நிலையை, எவ்விதமான களங்கமும் இல்லாத நல் மனதைத்தான் நமக்கு மீட்பு என்று குறிப்பிடுகிறோம் அன்புமிக்கவர்களே. இதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறைவாக்கினர் எரேமியாவின் 31 அதிகாரத்தில் 31 முதல் 33 வரையிலான அந்த இறை சொற்றொடரில் பார்க்கின்ற பொழுது, கூர்ந்து பார்க்கின்ற பொழுது அருமையாக இதனை ஆண்டவர் எரேமியா வழியாக சொல்கிறார். உங்களுடைய முன்னோர்கள் என்னிலிருந்து பிரிந்து சென்றார்கள். நானோ என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய சட்டத்தை உங்களுடைய உள்ளத்தில் பதிக்கப் போகிறேன், என்னுடைய கரங்களினால் எழுதப் போகிறேன். இதனால் நான் உங்களுடைய கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள். இனிமேல் ஒருவர் இன்னொருவரிடம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்று கற்றுத்தந்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அறிவை அனைவருமே பெற்றிருப்பார்கள், அனைவருமே என்னை அறிந்திருப்பார்கள். நான் உங்களை தூயவராக மாற்றுவேன், நான் உங்களை என்னோடு ஒப்புரவாக்குவேன், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவேன், இனிமேல் என்னுடைய மக்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற இந்த இறை வாக்குத்தான் நமக்கு மீட்பு என்றால் என்ன என்று சொல்லி நிற்கிறார். தொலைதூரத்தில் அலைந்த மக்கள், பாவத்தினால் அகன்று போன மக்கள் மீண்டும் ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற அந்த ஒரு சுபிட்சமான, நலமான, ஒப்புரவான நிலைதான் நாம் மீட்பு என்று சொல்கிறோம். இதையே திருப்பாடல் அருமையாக நமக்கு குறிப்பிடுகிறது. இன்றைய பதிலுடைய பாடலாக நமக்கு திரு அவை தந்திருக்கின்ற திருப்பாடல் 51. ஆண்டவரிலிருந்து பாவத்தினால் தொலைந்து போன தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்கின்ற பொழுது மீண்டும் ஆண்டவரை நோக்கி எழுப்புகின்ற ஒரு அபய குரலாக, மீட்புக்கான தேடலாகவே இது அமைந்து விடுகிறது. ஆண்டவரை தூயதோறு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்று வேண்டுகிறார். உறுதி தரும் ஆவியை எனக்குள்ளே புதுப்பித்தருளும், தீவினை என்னிலிருந்து அற்றுப்போக செய்தருளும், பாவத்தில் உளர்கிறேன் என்னை மீண்டும் தூயவனாக்கும் என்று எழுப்புகின்ற ஒரு அபலையின் வேண்டலாகவே தாவீதினுடைய இந்த திருப்பாடல் இன்றைய நாளில் அருமையாக இடம் பிடிக்கிறது அன்புமிக்கவர்களை. எனவே
இன்றைய வாசகங்கள் முதன்மையாக நமக்கு எடுத்துரைப்பது ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பு அருளுகின்றவராக இருக்கிறார், இறை தந்தையோடு ஒப்புரமாக மாற்றுகின்றவராக இருக்கிறார். அப்படியானால் அவருடைய பாடுகளை நோக்கி செல்லுகின்ற புனிதமான இந்த நாட்களில் நாம் இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவு அருள்சாதனத்தினால் நம்முடைய பாவங்களை உணர்ந்து நாம் மீண்டும் அவரை அணுகிச் செல்வதற்கு இந்த நாட்களில் நம்மையே தயாரிக்க வேண்டும். ஒப்புரவு அருள்சாதனத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மீட்பினை நாம் ருசிக்க வேண்டும், அனுபவிக்க சுவைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மீட்பு எவ்வாறு அருளப்படுகிறது, எதனால் கைகூடுகிறது என்று பார்த்தால், ஏதோ அது திடீரென நம் கைவசம் வந்து விடுவதில்லை, அது இழக்கின்ற பொழுதுதான் மீட்பு வசமாகிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். விதையானது இந்த நிலத்தில் விழுந்து மடிந்தாக வேண்டும், மடியவில்லை என்றால் அது விளைச்சலை தராது. மிகுந்த விளைச்சலை தர வேண்டும் என்றால் தன்னையே சுயத்தை அது இழந்து ஆக வேண்டும். அவ்வாறு தன்னை உருவகப்படுத்துகிறார் என்று ஆண்டவர் இயேசு. அவர் பிற அதிகாரிகளைப் போல, ஆணவம் கொண்ட அரசியல் தலைவர்களைப் போல அவர் முன்னின்று நான் உங்களுக்கு அருளுகின்றேன் என்று சொல்லவில்லை. ஒரு நாட்டை தனக்கென வைத்துக் கொண்டு அவர் வாளை கையில் ஏந்தி கொண்டு போரிட்டு பிற நாடுகளை எல்லாம் கைப்பற்றி இதனால் மீட்பு அருளுகிறேன், விடுதலை தருகிறேன், அல்லது சுதந்திரம் உங்களுக்கு அருளுகிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக அவர் இந்த உலகம் காண்கின்ற விடுதலையை தன்னுடைய பார்வையில் மாற்றி அமைக்கிறார். கையில் வாழையும் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் கொண்டு ஒரு மனிதன் இந்த மீட்பினை பெற்றுத்தர முடியாது. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் விடுதலைக்காக அவர் தன்னையே இழந்தாக வேண்டும், அழித்தாக வேண்டும், சிலுவையில் தந்தாக வேண்டும், தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்தாக வேண்டும். இன்று இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இதனை அது அருமையாக சொல்கிறது. கீழ்ப்படிதலினால் அவர் இறை தந்தையோடு நம்மை ஒப்புரவாக்கினார், துன்பத்தின் ஆழத்திற்கு சென்றார், உச்சத்திற்கு சென்றார், அதனால் தான் நாம் மீட்க பெற்றோம், அவரே நம்முடைய மீட்பின் காரணரானார் என்று இந்த இரண்டாம் வாசகம் சொல்கிறது. எனவே தன்னை முழுமையாக முற்றிலுமாக அழித்து விண்ணகத்தை துறந்து மண்ணகம் வந்து அடிமை நிலை ஏற்று, அதுவும் சிலுவை சாவை ஏற்று, இந்த உலகத்தில் கீழ்நிலையை அவர் கீழ்ப்படிதலாக கற்றுக்கொண்டார். எனவே நம் அனைவருடைய மீட்பின் காரணராக அவர் இருக்கிறார். அவரையன்றி யாரும் நமக்கு மீட்பு அருள முடியாது. இதைத்தான் திருத்தூதர் பேதுரு மிக அருமையாக, அவரை தலைமைச் சங்கத்தின் முன்னே விசாரிக்கப்படுகின்ற பொழுது திருத்தூதர் பணிகள் 4:12 இறை வசனத்தில் சொல்வார், விண்ணகத்தின் கீழே ஆண்டவர் இயேசுவின் பெயரை தவிர நம்முடைய மீட்புக்காக வேறு எந்த பெயரும் அருளப்படவில்லை. ஏனென்றால் அவர் தன்னை முற்றிலுமாக இழந்தவர், இழந்ததனால் நமக்கு வாழ்வு தந்தவர், அதையும் நிறைவாக தந்தவர். இழப்பதனால் தான் வாழ்வு இந்த உலகத்தில் மலர்ந்து கொண்டிருக்கும். அதுதான் இயற்கை நீதி, அதுதான் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அருமையான செய்தியும் கூட. மூன்றாவது, அன்பு மிக்கவர்களே, இந்த மீட்பு யாருக்கானது? இஸ்ரேல் மக்கள் நினைத்தார்கள், காலகாலமாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மெசியா நம்மிடமிருந்தே வருவார், இந்த மெசியா நமக்கு மட்டுமே மீட்பு தருவார், நாம் இறை தந்தையின் பிள்ளைகளாக இருப்போம், அவர் மீண்டும் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது நம்மை மட்டுமே மீட்டு எடுத்துக் கொள்வார் என்றெல்லாம் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அதற்காக தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்த எசனையர்கள் உண்டு, சமூகத்தில் தங்களை தனித்து அமைத்துக் கொண்ட பரிசேயர்கள் உண்டு, இல்லை என்றால் மறைநூலில் விளக்கங்களை கண்டுகொண்டு நாங்கள் மட்டுமே மீட்கப்படுவோம் என்று நினைந்த தலைவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு அருளுகின்ற மீட்பு அனைத்து மக்களுக்குமானது என்பதை இன்றைய வாசகம் சொல்கிறார். கிரேக்கர்கள் அவரை நாடி வருவதன் மூலம் அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமானது அவர் அருளுகின்ற மீட்பு என்பதுதான் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. இது எங்கு அடையாளமாக காட்டப்படுகிறது? ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற பொழுது எந்த ஒரு ஆலயம் இஸ்ரேல் மக்களுடைய நடுவமாக இருந்ததோ அந்த ஆலயத்தில் உள்ள தூயகத்தின் திரைச்சீலை இரண்டாக கிளிகிறது. இதனால் இந்த தூயகம் இனிமேல் இங்கு யூதர்களுக்கு என்று மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் அவருடைய இறப்பினால், சிலுவை சாவினால் மீட்பு திறந்து விடப்படுகிறது, அருளப்படுகிறது என்று பொருள்படுகிறது. எனவேதான் மிக அருமையாக பவுலடியார் சொல்வார், யூதர்களுக்கும் பிற இனத்தாருக்கும் இருந்த அந்த சுவரை ஆண்டவர் தகர்த்து விட்டார், இனிமேல் யூதருக்கு என்று மட்டும் மீட்பு இல்லை, மாறாக இந்த உலகத்தின் அனைத்து மக்களுக்குமாக இந்த மீட்பு தரப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களை, அது அன்றே அருளப்பட்ட மீட்பு இந்த உலகத்தின் இறுதி வரைக்கும் அனைத்து மக்களையும் அரவணைத்து சென்று கொண்டே இருக்கும், நாம் இறை தந்தையின் பிள்ளைகள் ஆகும் வரைக்கும்.
அந்த மீட்பினை இன்றைய நாளில் நாம் நினைந்து கொண்டாடுவோம். மீட்புக்காக இழப்பதற்கு முன் வருவோம். ஆண்டவர் இயேசுடைய சிலுவை சாவினால் கிடைத்த இந்த மீட்பினை நம்முடைய அகத்தில் ஏந்தி கொள்ள ஒப்புரவில் நம்மை இணைத்துக் கொள்வோம். இன்றும் எண்ணற்ற மக்கள் இந்த ஆண்டவர் இயேசுடைய அடி ஒற்றி தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருப்பதுதான் நிதர்சனம். அந்த மக்களுடைய வாழ்வும் இழப்பும் என்று வீண் போவதில்லை. ஆண்டவர் இயேசுடைய மீட்பின் செயலோடு அது இன்றும் இணைந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமூக மாற்றத்திற்காக, சமூகத்தின் விடுதலைக்காக, அனைத்து மக்களுடைய அமைதிக்காக, எல்லா மக்களும் இணைந்து வாழ்கின்ற சுமூகமான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக, அனைத்து சமயங்களுடைய ஒப்புரவுக்காக உழைக்கின்ற மக்களுடைய வியர்வையும் சிந்துகின்ற கண்ணீரும் அவருடைய செந்நீரும் என்றுமே ஆண்டவர் இயேசுடைய ஒப்பற்ற அந்த மீட்பில் என்றுமே இணைந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்களும் நானும் நம்மையும் இவ்வாறு நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சமூகத்திற்காக, அதன் மாற்றத்திற்காக இழக்கின்ற பொழுது, தியாகம் செய்கின்ற பொழுது, ஒரு விதையாக மடிந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மிகுந்த விளைச்சலை அது என்றுமே தரும். நம்மை முழுமையாக இழக்கின்ற பொழுது ஆண்டவர் முழுமையான பலனை நாம் தருவதற்கு வரம் தருவார். ஆமன். மன்றாடுவோம். இறைவனுடைய அருளையும் அருள் பிரசன்னத்தையும் நம்முடைய உள்ளத்தில் யாசிப்போம். அன்பு ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக உம்முடைய கருணையை எண்ணி நாங்கள் வியக்கின்றோம். சிறப்பாக இந்த தவக்காலத்தை நாங்கள் பொருள் உள்ள விதத்தில் செலவிடுவதற்கு, உம்முடைய இறை வார்த்தையை தந்து எங்களை ஆற்றல் படுத்துவதற்கும் மாற்றுப்படுத்துவதற்கும் ஆறுதலை தருவதற்கும் நாங்களுமே போற்றுகின்றோம். வெவ்வேறு சூழல்களில், இந்த சமூக சிக்கல்களில் மாட்டிக்கொள்கின்ற நாங்கள் இவற்றையும் கடந்து உம்முடைய அருள் வார்த்தையினால் ஆக்கமும் ஊக்கமும் பெறுவதை எண்ணி நன்றி கூறுகின்றோம். தனி ஒருவராக அல்ல, எம்முடைய குடும்பமாகவே என்றும் உம்மை புகழ்கின்றோம். இணைந்து வந்து வேண்டுவதன் மூலம் உம்முடைய அருளை நாங்கள் என்றுமே வேண்டி நிற்கின்றோம். எமில் நலத்தையும் வளத்தையும் தந்து ஆசீர்வதித்தமைக்கு நன்றி கூறுகிறோம். உள்ளத்தின் அமைதியையும், குடும்பத்தில் நல் உறவையும், எம்முடைய சமூகத்தில் இணைந்து வாழ்கின்ற சூழலையும் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இறை வார்த்தையின் வழியாக உம்முடைய அன்பு திருமகனை இந்த உலகத்திற்கு நீர் தந்து, அவர் வழியாக, அவருடைய இறப்பின் வழியாக, சிலுவை சாவின் வழியாக மீட்பினை தந்த அந்த மேலான பேற்றிற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தன்னையே முழுமையாக அவர் இழப்பதனால் எங்களுடைய மீட்பின் காரணராக என்றுமே வரலாற்றில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இழப்பவர்களும் பிறருக்காக வாழ்கின்றவர்களும் ஒரு விதையைப் போல மடிகின்றவர்களும் வீணாக போவதில்லை, மாறாக விளைச்சலை நிறைவாக தருவார்கள் என்ற நம்பிக்கையை என்றும் அவர் தந்து நிற்கிறார். சிலுவையை உற்று பார்க்கின்ற பொழுது எல்லாம் வீழ்த்தப்படுவது அல்ல, மாறாக வெற்றியாகவே அது என்றும் எங்களுக்கு திகழும் என்ற விளைச்சலின் நம்பிக்கையை அவர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். அன்றாட வாழ்வில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாக செயலும், எங்களை இழக்கின்ற செயலும், தொண்டாற்றுகின்ற செயலும், எங்களை தாழ்த்தி கொள்கின்ற செயலும் மிகுந்த விளைச்சலை தருகின்ற நற்செயல்களாக எம்முடைய சமூகத்தில் வெளிப்பட வேண்டும் என நாங்கள் உம்மிடம் வரம் கேட்கின்றோம். தங்களையே இந்த சமூகத்திற்காக தானமாகவும் தாரை வார்க்கின்றவர்களாகவும் இருக்கின்றவர்கள் அழிந்து போகின்றவர்கள் அல்ல, மாறாக இச்சமூகத்தை இயேசுவின் பார்வையில் உருவாக்கி கொண்டிருக்கின்றவர்கள், உருமாற்றுகின்றவர்கள் என்பதை நம்பிக்கை கொண்டு நாங்களும் அவர்களோடு இணைந்து செயல்பட வரம் தாரும். சிறப்பாக எம்முடைய தமிழகத்தின் தேர்தலை சந்திக்க நாங்கள் இருக்கின்றோம். இச்சூழலில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற நலமான சிந்தனையை எங்களுக்கு தாரும். மதத்தினால் மக்களை பிரித்து விடுகின்றவர்கள், மதத்தினால் மக்களை பிரிக்கின்றவர்கள், அல்லது காசை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குகின்றவர்கள், தங்களுடைய தன்னலத்திற்காக என்றுமே நின்று கொண்டிருக்கிறவர்கள், இவர்களை எல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு சமயம் சாராத நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து, சிறுபான்மையினருக்காக உழைக்கின்ற மக்களை தேர்ந்தெடுத்து, வலுவற்றவர்களையும் சமுதாயம் புறக்கணிக்கின்ற மக்களையும் தங்களவர்களாக ஏற்றுக்கொள்கின்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற தெளிந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும். அன்பு அன்னையே, இறைவனுடைய தாயே, உம்முடைய திருமகனுடைய மீட்பினால் நாங்களும் இந்த உலக மக்கள் யாவரும் மீட்க பெற்றுள்ளோம். அதனை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து அவருடைய மீட்பு செயலோடு என்று இணைந்து செயல்படுவதற்கு எமக்காக உம்முடைய திருமகனிடம் பரிந்து பேசும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு மக்களை, இந்த நாளும் வருகின்ற இந்த வாரம் முழுவதுமாக நலமும் வளமும் அருள்கின்ற வாரமாக அமையட்டும். இறைவனுடைய ஆசி உங்களோடும் உங்கள் இல்லத்திலும் நாம் வாழ்கின்ற பங்கிலும் தங்கட்டும். நன்றி.